அப்புறம் இட்ஸ் கம்ப்ளீட் ஃபார் நியூ மதர்ஸ் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ். ஸோ இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃப்டர் டெலிவரி வந்துட்டு நம்மளோட மசில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக லூஸ் ஆகும். ஸோ அந்த மசில்ஸ் டைட்டன் பண்ணுறதுக்காக நம்ம டயட்டிங் எக்ஸசைஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மசில்ஸ் ஃபிட் ஆகும். ஸோ ஆஃப்டர் டெலிவரி நம்ம ஒரு 1 to 3 months இதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம மசில்ஸ் வந்து நல்லாவே ஃபிட் ஆகிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடியில் இருக்க அன்வான்ட் ஃபேட் எல்லாமே ரெடியூஸ் பண்ணும், கம்ப்ளீட்டாக அதை ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்லையுமே நம்மளுக்கு நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நான் வீடியோக்குள்ளே போகிறப்ப நான் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே அதில் கிளியராக நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இந்த பவுடர் செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சதக்குப்பை, இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்டு. இது வந்து தேசவரம். ஸோ அந்த சதக்குப்பையும் தேசவரமும் தான் நம்மளுக்கு மில்க் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும், மில்க் சப்ளை அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டும் மெயின் இன்க்ரீடியன்ட். அண்ட் இது சுக்கு. சுக்கு வந்து நம்மளுக்கு ட்ரை கஃப் அண்ட் இருமல் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது, வரட்டு இருமல் அண்ட் சளிக்கு எல்லாமே வந்து இது ரெண்டுமே கேட்கும், திப்பிலியும் சுக்கும். ஸோ இது ரெண்டுமே, இதுவும் மெயின் இன்க்ரீடியன்ட் தான். தென் மிளகு. மிளகு வந்துட்டு உங்களுக்கு த்ரோட் பெயின் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கியூர் பண்ணும். அண்டு பனங்கருப்பட்டி. பனங்கருப்பட்டி வந்துட்டு ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ஒரு இன்க்ரீடியன்ட், இது டைஜஷன் ப்ராப்ளமை கியூர் பண்ணும். ஸோ இந்த ஆறுமே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஒன்று தான். ஸோ பேபிஸ்க்கும் வந்துட்டு ஹெல்த் ப்ராப்ளம் எது இருந்தாலும் இது கியூர் பண்ணிடும். ஸோ இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஃபேட், அன்வான்ட் ஃபேட் எல்லாமே இது ரெடியூஸ் பண்ணிடும். ஓகே, இப்போ வந்துட்டு சதக்குப்பையை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ சதக்குப்பையை மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சதக்குப்பையை வந்து ஒரு 3 minutes நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். 3 minutes சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், ஓவர் ஃப்ரை ஆகிடக்கூடாது. அண்ட் இந்த சதக்குப்பையில் பார்த்தீங்கன்னா மில்க் செக்ரேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும், ஹெல்த்தியான மில்க் செக்ரேஷனாக இருக்கும். ஸோ வந்து பேபிஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று தான் இது. ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருந்தாலும் இதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அண்ட் இந்த பவுடரில் வந்து நம்ம இப்போ ஒரு பவுடர் தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த பவுடர் வந்து டெய்லி நீங்கள் சாப்பிடும்போது நம்மளுக்கு டெய்லி நம்மளுக்கு இது நம்மளோட ஃபுட்டில் ஆட் ஆகுது. ஸோ பேபிஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு மில்காக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் எனக்கு வந்து இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னா, எனக்கு நார்மலாக வந்துட்டு டெலிவரி ஆன உடனே ஒரு 10 kgs டவுன் ஆச்சு. அண்ட் தென் அகெயின் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு 30 days நான் இந்த பவுடர் கண்டினியூ பண்ண சாப்பிட ஆரம்பித்தேன். அண்ட் எனக்கு வந்து மசில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் லூஸாக இருக்கும். மசில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பாடியில் இருக்க எல்லா மசில்ஸுமே நம்மளுக்கு லூஸாக இருக்கும். ஸோ இந்த பவுடர் நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு டைட்டன் பண்ணும், நம்ம மசில்ஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணும் இந்த பவுடர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒரு பவுடர்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்கு இதில். அண்டு இப்போ வந்துட்டு நம்ம சதக்குப்பை நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது திப்பிலி அண்டு தேசவரம் சுக்கு மிளகு இதெல்லாம் வந்து ஒட்டுக்காவே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். சதக்குப்பையை மட்டும் நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இதையும் நம்ம ஒரு 3 to 4 minutes கிட்ட நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இந்த பவுடரில் வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது பேபிஸ்க்கு மில்க்கும் ஹெல்த்தியான மில்காக கிடைக்கும், நம்மளுக்கு மதர்ஸ்க்கு வந்துட்டு நல்லா மசில்ஸ் டைட்டன் பண்ணும் இந்த பவுடர். அண்டு நம்மளுக்கு நம்மக்கிட்ட இருக்க அன்வான்ட் ஃபேட், பேட் கொலஸ்ட்ரால் இது எல்லாமே வந்துட்டு அதை ரெடியூஸ் பண்ணிடுது கம்ப்ளீட்டாக. ஸோ நம்மளுக்கு வெயிட் லாஸும் ஆகுது, சேம் டைம் நம்மளுக்கு மசில்ஸ் எல்லாமே டைட்டன் ஆகுது, லூஸாக இருக்க மசில்ஸ் எல்லாமே டைட்டன் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு, இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வீக்லி ஒன்ஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வீக்லி ஒன்ஸ் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் மொத்தமாக பண்ணி வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ரொம்பவே ஈஸி தான். ஸோ நீங்கள் ஒரு 5 minutes தான் ஆகும் நம்ம ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தாக நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். தென் இப்போது பனங்கருப்பட்டி ஆட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்மூத்தாக கிடைக்கும் பவுடர் நம்மளுக்கு. அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் பனங்கருப்பட்டி போட்டு கிரைண்ட் பண்ணுங்கள். பனங்கருப்பட்டி வந்து நல்லா டைஜஷன் வந்து கியூர் பண்ணும், டைஜஷன் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே வராது. பேபிஸ்க்கும் சேம் அதே மாதிரி தான், நம்ம சாப்பிட்றத பேபிஸ்க்கும் வந்துட்டு ஆகும். ஸோ அவங்களுக்கும் வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது, ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ஒரு பவுடர் தான் இது. தென் இப்போ வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஒரு 2 tablespoons கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் வந்துட்டு மில்க் செக்ரேஷனும் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு அதெல்லாமே வந்து ஒரு ஸ்பைஸியான ஐட்டம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நெய் வாசத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நெய் பிடிக்காதவங்க நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், பனங்கருப்பட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் நான் இந்த மாதிரி பண்ணிக்குவேன், ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்.
ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க, நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பவுடரோட மெயின் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அன்வான்ட் ஃபேட்டு அண்டு பேட் கொலஸ்ட்ரால் இது ரெண்டுமே நல்லா கம்மி பண்ணிவிடும், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடியூஸ் பண்ணிடும் நம்மளுக்கு. ஸோ நம்மளோட பாடியை வந்துட்டு நம்மளுக்கு நல்லா ஒரு ஃப்ரீ ஆன மாதிரி நம்மளுக்கே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இம்யூனிட்டி பூஸ்டரும் கூட இது. ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அண்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த சாப்பிட ஆரம்பித்த 1 மந்த்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும், உங்கள் மசில்ஸ் டைட்டன் ஆகிறது நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அண்ட் எல்லா பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ் எல்லாருமே வந்து இது கண்டிப்பாக சாப்பிட்லாம். அண்ட் இன்றைக்கி பார்த்த என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.